இப்போ ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்குது பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ் லைவ், வெர்டிக்கல் லைவ். ஆண்ட்ராய்டு யூசர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஆப் மூலயமா ஃப்ரீயாக வெர்டிக்கல் லைவ் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு நம்ம ப்ளே ஸ்டோர் போயிடுங்க, ஆண்ட்ராய்டில் ப்ளே ஸ்டோர் போயிடுங்க. ப்ளே ஸ்டோரில் போயிட்டு ஸ்ட்ரீம் லேப்ஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள். டவுன்லோட் பண்ணிவிட்டு பட் அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு டிவைஸோட ஆட்டோ ரொட்டேஷனை ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆட்டோ ரொட்டேஷன் எனேபிளில் இருக்கக்கூடாது, அப்போ தான் நம்ம வெர்டிக்கல் ஸ்ட்ரீம் பண்ண முடியும். பண்ணதுக்கப்புறம் இப்போ நீங்கள் ஸ்ட்ரீம்லாப்ஸ் ஆப் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிங்கன்னா வந்துட்டு இது மாதிரி வரும், நெக்ஸ்ட் கொடுங்க. நீங்கள் வந்துட்டு உங்களோட ஃபேஸ் கேமோ ஸ்க்ரீன் மிரரிங்கும் பண்ண போகிறீங்க, ஸ்க்ரீன் ஷேரும் பண்ண போகிறீங்கன்னா தேர்ட் ஆப்ஷன் அமுத்திக்கோங்க, நெக்ஸ்ட் கொடுங்க. இல்லாதவங்க ஃபேஸ் கேம் கொடுக்க போதில் வெறும் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறவங்க செகண்ட் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. எனேபிள் கேமரா, எனேபிள் ஆடியோ கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஸ்க்ரீன் இது மாதிரி தான் வரும். ஸோ லெஃப்ட் மூணு பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த லெஃப்ட் மூணு பட்டன் பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் செட்டிங்ஸ்னு வரும். இந்த அக்கௌண்ட் செட்டிங்ஸ் உள்ளே போயிட்டு நம்மளோட அக்கௌண்ட்ஸை மெர்ஜ் பண்ணிக்கணும். நான் யூடியூப்பில் ஸ்ட்ரீம் பண்ணுறவங்கன்னா யூடியூப்போட க்ரெடென்ஷியல்ஸ் கொடுத்துட்டு இது பண்ணிக்கோங்க, லாகின் பண்ணிவிடுங்க. லாகின் பண்ணதுக்கப்புறம் சீன்ஸ் போயிடுங்க. சீன்ஸில் போயிட்டு உங்களுக்கு தேவையான சீனை நீங்களாக வச்சுக்கிறீங்கன்னா கிரியேட் சீன் கொடுத்துருங்க, இல்லை டிஃபால்ட்டாக இருக்கிற சீனை டிஃபால்ட்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. இங்கே நான் பார்த்தீங்கன்னா கஷ்டமான ஒரு சீன் கிரியேட் பண்ணுறேன், அதுக்கு ஷார்ட்ஸ் லைவனோ இல்லை பிஜிஎம் லைவனோ பேர் வச்சுட்டு அது ஸ்டார்ட் இட் அப். கிரியேட் போர்ட்ரேட் சீன் கொடுத்துருங்க, பாருங்கள் போர்ட்ரேட். ஓகே, போர்ட்ரேட் சீன் கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் இப்போ நம்ம ஒரே ஒரு விஷயம் மட்டும் இங்கே ஆட் பண்ண போகிறோம், ஏன்னா நம்ம ஸ்க்ரீன் ஷேர் பண்ண போகிறோம். ஸோ அப்போ வந்துட்டு ஆட் லேயர் கொடுக்கணும். அங்கே ஆட் லேயர் கொடுத்துட்டு லேயரில் வந்துட்டு ஸ்க்ரீன் ஆட் அ ஸ்க்ரீன் ஷேர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அது கேட்கும் ஸ்டார்ட் நோ கொடுத்துருங்க. சைஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க, சேவ் அண்ட் ப்ரொசீட் கொடுத்துட்டு சைஸ் அண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம சீன் கிரியேட் பண்ணிட்டோம். சீன் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வீடியோ குவாலிட்டி வைக்க போகிறோம். ஸ்ட்ரீம் செட்டிங்ஸ் போயிடுங்க. செட்டிங்ஸ் போனால் வீடியோ செட்டிங்ஸ் இருக்கும், அங்கே வந்துட்டு அவுட்புட் ரெசல்யூஷன் 1080, அப்புறம் ஃப்ரேம் ரேட் 60, அப்புறம் மேக்ஸிமம் பிட் ரேட் 6000. செட் பண்ண உடனே பேக் போயிடுங்க. பேக் வந்த உடனே இப்போ உங்களுக்கு இந்த ஹோம் பேஜில் வந்துட்டு இதை மாதிரி தான் வரும். இதை மாதிரி வந்துருச்சுன்னா யூஆர் ரெடி டு கோ. நீங்கள் கோ லைவ் கொடுத்துட்டு சில செட்டிங்ஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் லைவ் போயிடுவீங்க ஷார்ட் ஸ்பீடில். ஸோ இப்போ கோ லைவ் கொடுங்க. எந்த பிளாட்ஃபார்ம் கேட்கும், நான் யூடியூப் அஃப்கோர்ஸ் யூடியூப் லிங்க் பண்ணியிருக்கேன், நான் யூடியூப்பில் பண்ண போகிறதுனால யூடியூப் கொடுக்குறேன். யூடியூப் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் கொடுத்துட்டு இங்கே கீழே பார்த்தீங்கன்னா தேர்ட் ஆப்ஷனில் கிரியேட் இவெண்ட்டுன்னு இருக்கும், இந்த கிரியேட் இவெண்ட்டை கிளிக் பண்ணி நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. ஸ்ட்ரீம் டைட்டில், ஸ்ட்ரீம் டைட்டில் என்ன கொடுக்க போகிறீங்க, பிஜிஎம்ஐ ரஷ் கேம் ப்ளே அப்படின்னு கொடுங்க. கீழே வந்து அது கூட ஹேஷ்டாக்ஸ் கொடுத்துருங்க, ஹேஷ்டாக் ஷார்ட்ஸ், ஹேஷ்டாக் ஷார்ட்ஸ் லைவ், ஹேஷ்டாக் பிஜிஎம்ஐ லைவ், உங்களுக்கு என்ன வேணுமோ அதை கொடுங்க. டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை கொடுத்துருங்க. அப்புறம் யூடியூப் ப்ரைவசியில் வந்து பப்ளிக் கொடுத்துட்டு கொடுத்துருங்க. நான் வந்துட்டு இங்கே வீடியோ மேக் பண்ணுறதுனால நான் வந்துட்டு ப்ரைவேட்டில் கொடுத்து வைக்கிறேன் இப்போதைக்கு, நீங்கள் வந்துட்டு பப்ளிக் கொடுத்துருங்க. எல்லாம் முடிஞ்சிடுச்சு, தென் ரெடி டு கோ. கோ லைவ் கொடுத்துருங்க. கோ லைவ் கொடுத்த உடனே உங்களோட ஸ்க்ரீன் வந்துட்டு இதை மாதிரி வரும். இதை மாதிரி வந்துச்சுன்னா ரெடி. ஸோ ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். இங்கே ஸ்டாப்னு வர்றதுன்னா இங்கே லைவ் போயிட்டுருக்குன்னு அர்த்தம். இப்போ ஸ்டாப் வரும் பாருங்கள், ஸ்டாப் வந்துருச்சுன்னா லைவ் போயிட்டுருக்கு. நீங்கள் இங்கே கொடுத்த உடனே ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ லைவ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நேராக உங்களோட பிஜிஎம் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க, கேம் ஆடுங்க, லைவ் போடுங்க. எவ்ரிதிங் இஸ் ஓவர். இவ்வளோதான், இவ்வளோ சிம்பிள் தான். நீங்களும் லைவ் ஸ்டார்ட் பண்ணுங்கள் சீக்கிரம். ஷார்ட்ஸில் யார் யார் சக்சீட் பண்ணோம், நான் ஸ்ட்ரீம் பண்ணுறவங்களுக்கு ஒரு அரிய வாய்ப்பு. ஷார்ட்ஸ் லைவ் சப்ஸ்கிரைபரும் கூடும், வியூஸும் ஏறும், உங்களோட டேலண்ட்டை ட்ரிபிள் மடங்காக இதன் மூலமா வெளிப்படுத்துங்க. தேங்க்யூ கைஸ், லவ் யூ, பாய்.